அந்த பத்தாம் பாவகம்னு சொல்றோம்ல, இதுல ஒரு சூட்சுமத்தை நான் சொன்னேன். அதாவது தொழில்காரகர்கள் யார், தொழில்காரகன் யார், சூரியன் சனி, கரெக்ட் தான், என்ன படிச்சிருக்கிறவங்களுக்கு புரியும். சூரியன் சனி ரெண்டு பேரும் தொழில்காரகர்கள் இல்லையா, ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஆ எப்படி தெரியும் உங்களுக்கு அது, வெரி குட். ஹானஸ்டா சொல்லிடணும், இல்லை எனக்கு உங்களை தாண்டி எனக்கு முன்னாடியே தெரியும்னாலும் சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் காரக கிரகங்கள் சொல்றாங்க. அப்ப தொழிலுக்கு மட்டும் இரண்டு கிரகங்கள் சொல்லப்படுகின்றன, சூரியனும் சனியும் தொழில்காரகர்கள். நானும் பல புக்ஸில் படித்து பார்த்தேன், மூல நூல்களில் தொழில்காரர்கள் சனி சூரியன் இதுதான் இருக்குது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. சரி, நான் மட்டும் என்ன பிறந்தபோதே எவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த பதில் தெரியாது, நான் தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அது எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. சரி, என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள வித்தியாசம். எத்தனையோ மூல நூல்களை படித்தாலும் தொழிலுக்கு காரகர்கள் சனி சூரியன் அத்தோடு நின்றுக்குச்சே தவிர ஏன் அப்படிங்கிற விதி விளக்கு எந்த மூல நூலையும் இருக்காது. படிச்சிருக்கிறீங்களா, விதிகள் மட்டுமே மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கும், அந்த விதிகள் ஏன்ற விளக்கம் மூல நூல்களில் இல்லவே இல்லை. நீயா தெரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன வேற வேலை, ஏன் படிக்க வந்த, படிக்க வந்தேல வாழைப்பழத்தை உரிச்சு வாயிலையா ஊட்டணும், வாழைப்பழத்தை தான் கையில் கொடுப்போம், இதுதான் மூல நூல்களின் பாணி. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே பதில் எனக்கு தெரியாது. நான் ஜாதகங்களை பார்த்து 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 சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன 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 என்னன்னு நோண்டின ஒரு கிளிக்கில் தான் எனக்கு கிடைச்சது, சூரியன் முதலாளியாகி சம்பாதிப்பார், சனி வேலை செஞ்சு சம்பாதிப்பார். ரெண்டும் தொழில் தானே, வருமானத்திற்கு அதிபதிகள் சூரியனும் சனியும். சனி வளர்த்தவன் வேலைக்காரனாகவே இருப்பான், சூரியன் வளர்த்தவன் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதுதான் வித்தியாசம்னு அப்புறம் எழுதுனே, புரியுதுங்களா. அப்ப சூரியன் தலைமைக்காகவும் சூரியன் கட்டளை இடுவதற்காகவும் சனி கீழ்ப்படிவதற்காகவும் பிறந்தவன். அப்ப சூரியன் வளர்த்தவன் கல்லால உட்கார்ந்திருப்பான், சனி வளர்த்தவன் டேபிள் தொடச்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளவுதான். சுபத்துவ சூட்சுமாவில் அதுக்கு பதில் கொடுக்கும். அந்த பத்தாம் இடம் யாருக்கு வலுவானது, சரி அடுத்த கரெக்டான க்வெஸ்சன் வந்தாரா. இப்ப சூரியனும் சனியும் சேர்ந்து 10 இருந்தால் வந்துருவோம், ஒரு 4 உதாரணம். மகரத்தில் சனி சூரியன் சேர்க்கை, சிம்மத்தில் சனி சூரிய சேர்க்கை, மேஷத்தில் சனி சூரிய சேர்க்கை, துலாத்தில் சனி சூரிய சேர்க்கை. இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன், யோசிச்சு பதில் சொல்லணும், திட்டு வாங்க கூடாது. துலாத்தில் சனி சூரிய சேர்க்கை யாருக்கு வலு அதிகம், சனிக்கு வலு அதிகம், சனிக்கு வலு அதிகம்னு யார் சொன்னது சொல்லுங்க, தப்ப ஒத்துக்கணும். சனிக்கு வலு அதிகம்னு சொன்னது யாரு, 3 பேரா, உங்களுக்கு தான் ஜோசியம் தெரியல, உங்களுக்கு தான் ஜோசியம் தெரியல, நீங்க இதை சொல்லுவீங்க தானே நான் கேட்குறேன், திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன், அப்பவே உசாராக கூடாது, உசாராகணும்ல. துலாத்தில் சனி சூரிய சேர்க்கை, சூரியனுக்கு தான் அவ்வளோ ஜாஸ்தி, ஏன் பதில நீங்க தான் சொல்லணும். ஆ புரியுதா, எப்பவுமே நேரடியான விஷயங்கள் உங்கள் கண்ணை ஜோசியத்தில் மறைக்கும். ஜோதிடம் என்பது மறைபொருள் சாஸ்திரம், மறைந்திருக்கின்ற விஷயத்த உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்போ இருக்கோ அப்பத்தான் உண்மையான ஜோதிடம் பிடிபடும். இங்கே தான் நான் சொல்லிட்டேன், சொல்லிட்டுன்னு சொல்கிறேன், திட்டு வாங்காதீங்க, கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்கள். இங்கே நான் போட்டிருக்கிறதுக்கான வித்தியாச அமைப்பே அதுதான். எப்போது ஒரு உச்ச கிரகம் நீச்சனுடன் சேருகிறதோ தன்னுடைய உச்ச பலத்தை அவனிடம் இழக்கிறது அப்படிங்கிறது மறைமுக விதி. அப்போ அதற்கு அர்த்தம் என்ன, ஒளி பொருந்திய சனி இங்கே ஒளியே இல்லையே சார்னு கேட்கக்கூடாது. ஏற்கனவே 1 நம்பர் தானே சொன்னீங்க, சனி இருள் கிரகம் தானே சொன்னீங்க, அந்த ஒளி பாப ஒளியாக சொல்லப்படுகிறது. சனிக்கு ஒளி இருக்கு, அது பாப ஒளி, மனிதனுக்கு தேவையற்ற ஒளி.
குருவிற்கு இருக்கின்ற ஒளி சுப ஒளி, மனிதனுக்கு தேவையான ஒளி. அப்ப தன்னுடைய ஒளியை சூரியனிடம் இழந்து சூரியனை வலுப்படுத்தி தான் வலுவழுக்கிறார் சனி அப்படிங்கறதா இங்க உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டா படிஷன் சரியா வந்துடும். இங்கே சூரியன் உச்சமாகி தன்னுடைய ஒளியை சனியிடம் இழக்கிறார். சனி சில இடங்களில் நீச்சப்பங்க மாகக்கூடாதுன்னு அதுக்கு தான் நான் சொல்லுவேன். சனி சில இடங்களில் வக்கரமாகக்கூடாது, நீச்சனாகி வக்கரமாகக்கூடாது, உச்சனாகி வக்கரமாகலாம், நீச்ச பங்கம் சனி அடையக்கூடாது அப்படின்னு சில இடங்களில் இதுக்காக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனி நீச்ச பங்கம் அடைந்தால் நீங்கள் வேலைக்காரனாக இருப்பீர்கள், நீங்கள் கடனாளியாக இருப்பீர்கள், நீங்கள் நோயாளியாக இருப்பீர்கள். புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? சனி சரி மறுபடியும் சொல்லணுமா? இத மறுபடியும் சொல்லணும். சனி சில நிலைகளில் நீச்ச பங்கம் அடையக்கூடாது. நீச்ச பங்கம் அடைஞ்சா, அதாவது நீச்ச பங்கம் என்பது நீச்சத்திற்கு எதிர்நிலையான உச்சம் என்பதால், சனி நீச்ச பங்கம் அடையும் நிலையில் நீங்கள் வேலைக்காரனாக இருப்பீர்கள், கடனாளியாக இருப்பீர்கள், நோயாளியாக இருப்பீர்கள், சூட்சும சுபத்துவ வலு எனப்படுவதே சனியின் தாழ் நிலையை மட்டுமே குறிக்கிறது. சனி கெட்டாதான் நல்லது, சொகுசு வாழ்க்கை. ஏனென்றால் சனி என்பவர் உழைப்பிற்கு, குறிப்பாக உடல் உழைப்பிற்கு காரணமான கிரகம். உடலால் உடல் உழைப்பால் செய்யக்கூடிய உடலை விற்கும் காரியங்களை சனி செய்ய வைப்பார். உடல் உழைப்பால் பிழைக்க வைப்பார். அதை தவிர்க்க, அது இல்லாமல் இருக்க வேண்டுமானால் சனி நேர் வலுவிழந்து பங்கமடையாமல் இருக்கணும். இதான் நம்ம சுபத்துவ சூட்சமோட இன்னொரு அமைப்பு. ஆக இங்கே இவர் கேட்ட மாதிரி இப்ப இது இங்கே பத்தாம் இடமாக அமைகின்ற சூழல்ல, இங்கே சூரியன் திக்பலமாக இருப்பார். இங்கே சூரியன் கெட்டு போனார். சூரியன் சனி சேர்ந்தாலே ஒளியோடு இருள் சேரும்போது அந்த இடத்துல ஒளி தான் கெடும், இருள் கிடாது. இருள் தான் ஏற்கனவே கெட்டுத்தானே போயிருக்கு. சூரியன் சனி சேரும்போது அங்கே சூரியன் கெடுவார். சரி, இங்கே சூரியன் சனி சேர்ந்துட்டார், இங்கே அந்த கெடுதலை சமாளிக்கும் திறனோடு இருக்கிறார். இங்கே நீங்கள் அந்த டிகிரிக்குள்ளே வந்துடணும். எத்தனை டிகிரியில் இருக்கிறார்? சூரியனும் சனியும் சேர்ந்தால் என்ன முக்கியமானது? என்ன? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். சரி, குரு பார்த்தால் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஜோதிடமே விதி விதி விளக்கு தான். அப்படியே குரு பார்த்துட்டா தான் தகப்பனம்பளையும் ஒன்னா கட்டிபிடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா விஷத்தையும் முறிக்கின்ற மருந்து குரு கிட்ட இருக்கு. குரு வந்து ஒரு வீட்டை போடுறான், சொல்லுங்க. இல்லை, சுபத்துவம் ஆண் பண் பேதம் சொல்லாதீங்க. அது எந்த பிறப்புன்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டேனா. அப்பா பொண்ணு உறவு நல்லா இருக்கா? அங்கே குரு காம்பினேஷன் சுக்கர காம்பினேஷன் வந்துருச்சு, அதில் மாற்றமே கிடையாது. எத்தனை ஜாதகம் பார்த்துருப்பேன், எத்தனை ஜாதகம் உதாரணமாக காட்டணும். இங்கே சுக்கரன் சேர்ந்துட்டார் கூட, வெறும் சூரியனும் சனியும் சேர்ந்து, வெறும் சூரியனும் சனியும் சரியான அளவில் பார்த்தா அவருக்கு நல்ல தகப்பன் இல்லை,
தகப்பனும் பொண்ணும் தகப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருப்பாங்க அவருடைய பாபத்துவத்தை பொறுத்து. அதுல தகப்பன் வலுவா இருக்கிறாரா புள்ள வலுவா இருக்கிறாரான்னு பார்க்கணும். சனி ஆட்சியாக இருக்கிறாரா, சனி சுபத்துவமாக இருக்கிறாரா, சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரா, சூரியன் சுபத்துவம், அந்த இரண்டு கிரகங்களின் ஏற்ற தாழ்வுகளை வைத்து தகப்பன் கை ஓங்கி இருக்கிறதா, தாய் பிள்ளையோட கை ஓங்கி இருக்கிறதா, எங்கே எப்படிப்பட்ட பாபத்துவம், அதெல்லாம் அடுத்தடுத்த சப் குவஸ்டின்ஸ் உள்ள வந்துடலாம். நிச்சயமாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். காரகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க பதில. கேள்வி கேட்டீங்க. சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கார், இடத்தை பொறுத்து சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கார். சனியின் காரகத்துவங்கள் சுத்தமாடி விட்டு போச்சு, சூரியன் பாபத்துவம் ஆயிட்டார். சரி, இதுலயே நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் இப்படி சொல்றேன், சூரியன் குரு அரசு வேலைக்கு சூரியன் சுக்கரனையும் குருவையும் அஸ்தங்கப்படுத்தணும்னு சொல்றேன். ஒரு வீடியோ போட்டிருக்கேன், படிச்சீங்களா பாத்தீங்களா? சூரியன் குரு சேர்க்கை, குரு அஸ்தங்கமானவர் உயரதிகாரி, அங்கே சூரியன் சுபத்துவம். சரி, சனி சூரியன் பாபத்துவம் இல்லையா, நேர் ஆப்போசிட்டா வந்துருங்க, அரசு வேலை கிடைக்காது. உங்களுக்கு என்ன எது சூரியன்? அவ்வளவுதான், ரெக்டிஃபை ஆகிறார். இதற்கு மாற்று பௌர்ணமி சந்திரனும் குருவோ பார்க்கிறது தான். சரியா, அதுக்கு போயிடலாம். பனிரெண்டாம் பாவகம் எதை குறிக்கிறது? அருணா சொல்லுங்க. வெளிநாட்டு வாழ்க்கை, அயன சயன போகஸ்தானம், விரயம், அப்புறம் மோட்சம், அப்புறம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன நேரடியான அர்த்தத்துக்கு வரல, இதை எதிர்பார்த்தேன், நேரடியான வார்த்தைக்கு வரல. சரி, நேரடியான அர்த்தம், அவ்வளவுதான், ஷேர் மார்க்கெட், சூதாட்டம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், மல்டி மணியை பெருக்குதல். இல்லை, இந்த செயின் லிங்க் எல்லாம் வருது இல்லை, என்ன பண்ணுறான், 20 ரூபா மட்டும், 2000 ரூபா மட்டும் கட்டுங்க, ரெண்டு பேரை சேர்த்து விடுங்க, அவங்க ரெண்டு பேரை சேர்த்து விடணும், இதெல்லாமே 12ஆம் பாவகத்தில் வர்றது தான். அதாவது சாதுரியமான வழிகளில் தனம், மறைமுகமான தனலாபம், அதை விட முக்கியமாக ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு ஹானஸ்ட் தானே, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரிச்சான்னு சொல்கிறோம், விட்டவங்களை யாரும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு அரசாங்கமே நடத்துகிற சூதாட்டம்னு சொல்லலாமா, அதுவும் வந்து அதில் கிடைக்கிற அங்கீகாரம் நமக்கு இதாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரித்தேன், அதுவும் ஒரு வகையில் லாட்டரி டிக்கெட் தானே. இந்த லாட்டரி டிக்கெட், சூதாட்டம், அனைத்து விதமான விஷயங்களையும் 12ஆம் அதிபதியே குறிக்கிறார். ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் மிதுன லக்னத்துக்கே போக வேண்டாம். விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் கரெக்ட். ஒரேடியா யார் மிதுன லக்னம் இல்லை, எல்லாருமே நிறைய பேர் மிதுன லக்னம் நினைக்கிறேன். இப்ப விருச்சிக லக்னம், அப்ப அந்த விருச்சிக லக்னத்திற்கு 12 எடுத்துக்கலாம், 6, 8, 12 அப்ப உங்களுக்கு இன்னும் புரியும். இப்ப நான் எடுக்க போற சப்ஜெக்ட், 6, 8, 12 அதிபதிகள் பாபராக வர்ற நிலைமையில என்ன, சுபராக வர்ற நிலைமையில என்ன, அப்பதான் நீங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப விருச்சிக லக்னம்னா சுபரே 12ஆம் அதிபதியாக வருவார். அப்ப செவ்வாய் சனி, இப்ப செவ்வாய் சனி 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரணும்னா, இப்ப தனுசு லக்னத்தை எடுத்துக்கலாம், அல்லது சனியின் மகர் லக்னத்தை எடுத்துக்கலாம், மீனத்திற்கோ இதுக்கோ. செவ்வாய் சனி 12ஆம் அதிபதியாக வந்தால் என்ன, 6, 8, 12 வந்தால் என்ன, இப்ப அந்த செவ்வாய்க்கும் சுப கோள்களுக்கும் பாப கோள்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சுபத்துவம் பாபத்துவம் இப்படிதான் நான் கொண்டு வருவேன். இப்ப சுக்கிரன், இப்ப பாவத் பாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தெரியுமா? ஒரு கோள் தன்னுடைய பாவத்திற்கு, தன்னுடைய பாவகத்திற்கு 6, 8, 12 மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. எழுதி போடுறேன்,
பலன் சொல்வதற்கு, இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க, பலன் சொல்வதற்கு மிக முக்கிய ஒரு விதி பாவத் பாவ விதி. பாவத் பாவகம்னு சொல்லுவோம், தன்னுடைய பாவகத்திற்கு இன்னொரு பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுதல். ஒரு கோல் தன்னுடைய பாவகத்திற்கு 6, 8, 12 மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது. அந்த பாவக பலனை சூரிய சந்திரர்களை தவிர்த்து அனைத்து கோள்களும் 2 ஆதிபத்தியம்னு சொல்லப்படக்கூடிய 2 செக்டார்ஸ், 2 விஷயத்திற்கு அந்த கிரகங்கள் பொறுப்பேற்கின்றன. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு விதி. 8ஆம் இடத்துக்கோள் கெடுபலனை தரும், அதிகமான கெடுபலனை தரும் அப்படிங்கிறதும் ஒரு விதி. இப்ப இதுல சூரிய சந்திரர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இந்த சூரிய சந்திரர்கள் ஏன் 8ஆம் அஷ்டமாதிபதியாக வரும்போது அஷ்டமாதிபத்திய தோஷத்தை கொடுக்க மாட்டாங்கன்னா ஆயுளை கெடுக்க மாட்டார்கள்னு அர்த்தம். அப்ப சூரிய சந்திரர்கள் யாருக்கு 8ஆம் அதிபதியாக வருவார்கள்? மகரத்திற்கு 8ஆம் அதிபதியாக சூரியன் வருவார், தனுசிற்கு 8ஆம் அதிபதியாக சந்திரன் வருவார். இந்த மகரத்திற்கும் தனுசிற்கும் சூரிய சந்திரர்கள் ஆயுளை கெடுக்கும் விஷயத்தையோ அட்டமாதிபதியாக தரக்கூடிய கெடுதலான விஷயத்தையோ தரமாட்டாங்கன்றதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த 2 கோள்கள் மட்டும்தான் ஒரு வீட்டிற்கு அதிபதியாகும், மிச்ச 5 கோள்களும் 2 வீட்டிற்கு அதிபதியாகும், மிச்சமாக 2 வீட்டிற்கு அதிபதியாவாங்க. அப்ப இந்த அமைப்பில் ஒரு கோல் 2 வீட்டிற்கு அதிபதியாகும் போது, புரியலன்னா திருப்பி கேளுங்க, செல்ல ஆஃப் பண்ணிடுங்க, புரியலன்னா திருப்பி கேளுங்க, மெதுவாக தான் நடத்துறேன், என்னோட ஸ்டைலே ஸ்பீடாக போகிறது, அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மெதுவாக பேசுகிறேன், நான் கட 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 கடன்னு போய்கிட்டே இருப்பேன். ஒரு கோல் 2 வீட்டிற்கு அதிபதியாகும், லக்னாதிபதியாக இப்போ மிதன விருச்சிக லக்னம்னு எடுத்துக்குவோம், செவ்வாய் 1, 6 அதிபதி, 2, 7, 12 அதிபதி சுக்கிரன், 8, 11 அதிபதி புதன், 2, 5 அதிபதி குரு, 3, 4 அதிபதி சனி. ஒரு கோள் 2 வீட்டிற்கு அதிபதியாகின்ற நிலைமை வந்து எல்லா ஜாதகங்கள்லையும் இருக்கும். அப்போ அந்த 2 வீட்டில் இதையே, அதாவது ஒரு கோள் தன் பாவகத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சா அந்த பாவக பலனை தராது அப்படின்றத அப்படியே ஆப்போசிட்டா எப்படி சொல்லணும்? இதுக்கு அப்படியே நெகட்டிவ், அப்படியே ஆப்போசிட் என்ன? ஒரு கோல் 6, 8, 12 மறைஞ்சா அந்த பாவக பலனை தராது அப்படின்னா அந்த கோல் அந்த வீட்டிற்கு கேந்திர வீடுகள்ல இருந்தா அந்த பாவக பலனை முழுமையாக தரும்ன்றது அர்த்தம். தராதுன்னா எப்போ தரும்? ஜோசியத்தை எப்பவுமே லாட்டரல் திங்கிங்கா புரிஞ்சுக்கங்க. நான் வந்து ஒரு பாதகாதிபதி பற்றிய கட்டுரைகள் ரகசியத்தில் எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருந்தேன்னா, சுபர்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக கூடாது அப்படிங்கிற விதியின் மறைவில் பாவர்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக கூடாதுன்றது மறைஞ்சிருக்குன்னு எழுதியிருந்தேன். அதான் பாதகாதிபதி தத்துவம். யாருமே எழுதாத சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான அர்த்தம் வந்து ஒரு விஷயத்த லாட்டரல் திங்கிங்கா புரிஞ்சுக்கிறது தான். அது வந்துருச்சுனாலே ஜோசியம் பிடிபட்டுரும் உங்களுக்கு. ஒரு கோள் தன் பாவகத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சா அந்த பாவக பலனை தராது. அப்ப அப்படியே ரிவர்ஸ் வாங்க, கீழ் வார்த்தையிலிருந்து மேலே போங்க. தரும் என்பதற்கான நிலை என்ன? புரியுதா? ஆக இப்ப இந்த 2 ஆதிபத்தியம் சொல்லிட்டேன். இதுல ஒண்ணு பாருங்க, ஒரு கோள் தன் பாவகத்திற்கு 6, 8, 12. அப்ப அந்த பாவகம் எதுவோ, 2 ஆதிபத்தியம் உள்ள ஒரு கோள் எந்த ஆதிபத்தியத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த வீட்டு பலனை முதன்மையாக செய்யும். அதுவும் ஒரு விதி. இப்போ இங்கே சுக்கரன் இருக்கிறாரு, இந்த வீட்டு பலனை அவர் செய்வார், ஏன்னா அந்த வீட்டோடு இருக்கிறார். இப்போ இங்கே இருந்தார்னா இங்கே இருக்கிற சுக்கரன் இங்கே இருக்கின்ற நிலைமை என்னன்னு தெரியுமா? வெரி குட். அந்த வீட்டிற்கு 8இல் மறைகிறார்,
அப்ப என்ன பண்ணுவார்னா, பனிரெண்டாம் வீட்டு பலனை செய்ய மாட்டார், செய்ய மாட்டார்ன்றதெல்லாம் தப்பு, 20% செய்வார். ஏன்னா அவர் தானே அதற்கு, அவர் அங்கே தொடர்பு கொள்றது ஏழாம் வீடு. அப்ப ஏழாம் வீட்டு பலனை அதிகமாகும், பன்னெண்டாம் வீட்டுக்கு யார் செய்யணும், அவர் தானே செய்யணும். ஏழாம் வீட்டு பலனை முதன்மையாகவும் பனிரெண்டாம் வீட்டு பலனை குறைவாகவும் செய்வார். எப்பவுமே பாருங்க, இது வந்து ஒரு மாபெரும் கணக்கு அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா, இந்த பக்கம் இருந்து அவர் 8ல மறைறார்ல, இந்த பக்கம் இருந்து 6ல மறைவார். ஒரு மாபெரும் கணிதம், எந்த பக்கமும் பிச்சுக்கு பிச்சுட்டு போக முடியாதபடியே ஒரு எவ்வளவு பெரிய பகுத்தறிவானல்லனா இருந்தாலும், ஜோதிடத்துடைய இன்னொரு சிறப்புன்னு ஒண்ணு நான் சொல்லுவேன். எப்படின்னா, ஒருத்தர் பாக்கி இல்லாம சொல்லுவேன், ஜோதிடத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த ஒரு கலையை மட்டும்தான் பொய்யின நிரூபிக்கணும்னு கத்துக்கிட்டவங்க கத்துக்கிட்ட உடனே அதை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இது உண்மைன்ட்டு சிரிக்கிறதுக்காக சொல்லல, உண்மையான ஒரு விஷயம். நாகரத்தினம் அடிகள் நினைக்கிறேன் அவர் பேரு, பெரியாருடைய அணுக்கச்சீடர். பகுத்தறிவு இதுல வந்து பெரியார் வந்து ஜோதிடம் பொய் என்பதை பகுத்தறிவு ரீதியில நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நியமித்த, பெரியாருக்கு அடுத்த நிலையில இருந்த ஒரு ஒரு அணுக்கச்சீடர். நாகரத்தினமா சரியா பேரு ஞாபகம் இல்லை. பெரியார் ஒரு முறை இதை செய்தார், அதாவது ஜோதிடம் மூட நம்பிக்கை பொய் அப்படின்றதுல இதை பற்றி கற்றுக்க சொல்லி ஒருத்தரை நியமித்து, அவர் சில ஆண்டுகள் ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு விட்டு, ஹானஸ்டாக சொல்ல போனால் இது உண்மை, ஆனால் இதை வச்சு பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. ஜோதிடம் உண்மை, ஆனால் அதை வந்து மூட நம்பிக்கையாக்கி அதை பண்ணுறதுனால தான் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் பகுத்தறிவு இதிலிருந்தே விலகி முழுக்க முழுக்க ஜோதிடத்தில் ஆராய்ச்சிக்காக வந்துட்டார். உதாரணமாக தமிழ்வாணன் பன்முக மேதை, அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. அவருடைய ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்களுடைய புத்தகத்தில் முன்னுரையாக பாருங்க, எப்படி சொல்லியிருப்பார் பாருங்க, இதே தான் சொல்லியிருப்பார், ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லாத நான், ஜோதிடத்தை வெறுத்த நான், ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லாத நான், என்னுடைய குடும்ப நண்பர் கூட்டிகிட்டு வந்த ஒரு ஜோதிடர், உங்கள் குடும்ப ஜாதகங்களை கொடுங்க அப்படின்னு கொண்டு போயிட்டு, 2 நாள் கழித்து என்னை பற்றி எதுவுமே தெரியாத, என்னுடைய குழந்தைகளை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி எதுவுமே தெரியாத அந்த ஜோதிடர் 2 நாட்கள் கழித்து திரும்பி வந்து, என்னுடைய வீட்டில் நடந்த எனக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் அந்தரங்க விஷயங்களை புட்டு புட்டு வச்சோடனே எனக்கு இதில் ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கு நான் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு தான் முன்னுரையிலே ஆரம்பிக்கிறார். ஆக இந்த கலையில் தான், இந்த கலையை பொய்ன்னு சொல்ல முயற்சி பண்ணவங்க கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே இந்த கலையில் தான் வந்து முழுக்க முழுக்க ஐக்கியமாகி அதை வந்து உண்மைன்னு இது பண்ணியிருக்கிறாங்க, அதை எடுத்தும் சொல்லியிருக்கிறார்கள் பரப்பியவர்கள்லாம். அதுதான் அந்த அமைப்பின்படி இதை அந்த உண்மைன்னு சொல்ல வைக்கிறது என்னென்னா, சிறிதும் பிசகாத கணக்குகள் தான். இப்போ இந்த பக்கம் 8 சொல்லிட்டேன் இல்லையா, அந்த பக்கம் 6, இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 9 9 9 அடுக்குகளாக ஜோதிடத்திற்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கோல் தன் பாவகத்திற்கு 6 8 12 மறையும் போது அந்த பாவக பலனை தராது. இப்போ பல விதிகளை ஒட்டு மொத்தமாக பொருத்தி பார்த்து, சுபம் அசுபம் பாவகம் காரகம் எல்லாத்தையும் பொருத்தி ஒரு நிலையில தான் நம்ம பலன் அந்த சம்பவம் நடக்குது. அப்போ இங்கே விருச்சிக லக்னத்திற்கு 12 இடத்துல இருக்கிற சுக்கிரன், இப்போ இந்த 12 பாவகம் 8 அப்புறம் பார்த்துக்கலாம், 6 8 12 நேற்று கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, ஓரளவுக்கு 6 8 12 ஏதாவது திருப்தி இருந்ததா இல்லைன்னா அதை கண்டினியூ பண்ணணுமா, 6 8 8 பார்க்கணும், லஞ்சுக்கு அப்புறம் 8 பார்ப்போம். சரி, இந்த 12 பாவக பலனை சொல்லுங்க, 12 பாவக பலனை நான் வேற மாதிரி எடுப்பேன். இப்போ 12 சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரனுக்கு மட்டும் இன்னொன்று சொல்றேன், சுக்கிரனுக்கு மட்டும் 6 12 மறைவு இல்லை. எப்பவுமே சுக்கிரன் தன்னுடைய வீட்டிற்கு 6 தான் மறைஞ்சு உச்சமாவார். இந்த 6 மறைஞ்சன்றது என்ன அறியாமல் அந்த வார்த்தை, 6 மறைஞ்சு தப்பு, 6 இருந்துன்றது தான் கரெக்ட். சுக்கிரனுக்கு மட்டும் 6 8 12 பாவத் பாவகத்தின்படியும் கூட எடுத்துட வேண்டாம், 6 8 6 12 சுக்கிரனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்போ இந்த வீட்டிற்கு அவர் 6 வலிமையாகிறார் அப்படிங்கிறதான் கரெக்ட். அப்போ இந்த வீட்டிற்கு இன்னொன்று, இந்த 6 8 12 வருது இல்லையா, இதில் ஒரு நுணுக்கம் சொல்கிறேன் கேளுங்க. 1 4 7 10
தன் வீட்டிற்கு கேந்திரங்களில் இருக்கின்ற பாப கிரகங்கள் நன்மையை செய்யும். தன் வீட்டிற்கு கேந்திரங்களில் இருக்கின்ற பாப கிரகங்கள், இங்கே கேந்திர கோணங்கள் வந்துடணும். தன் வீட்டிற்கு கேந்திரம்னா தன் வீட்டிற்கு 4, 7, 10 இருக்கின்ற பாப கிரகங்கள் நன்மைகளை செய்யும். தான் வீட்டுக்கு பொதுவான 4, 7, 10 இருக்கிற பாப கிரகங்களும் நல்லதுதான் செய்யும். தன் வீட்டிற்கு 1, 5, 9 இருக்கின்ற சுப கிரகங்கள் நன்மையை செய்யும். தன் வீட்டிற்கு 4, 7, 10 இருக்கின்ற பாப, மறுபடியும் சொல்றேன், எல்லா விதிகளுக்கும் விதி விளக்கு இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் புத்தகங்கள் எழுதியிருப்பேன். 2 நாள்ல ஜோசியத்தை கரைச்சி குடிச்சு உங்க தலையில ஏத்தி ஓப்பன், உங்க தலையை ஓப்பன் பண்ணி உள்ள ஊத்திட முடியாது. சில விதிகள், பேசிக்க முக்கியமான விதிகளை நான் புரிஞ்சுக்கும் போது, அதுக்கு தான் இந்த ரிவர்ஸா சொன்னேன். நான் ஒன்றை சொல்லி தருகிறேன் அப்படின்னா அதுக்கான ரிவர்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிவர்ஸ் நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவா சொல்லி தரேன், ரிவர்ஸ் நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவா சொல்லி தரேன், ரிவர்ஸ் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா இந்த ஜிக்சாக் தானே, இங்கிருந்து இப்படி வந்தால் 8, இங்கிருந்து இப்படி வந்தால் 6. 4, 7, 10 தன் வீட்டிற்கு 4, 7, 10 கேந்திரங்களில் அமர்கின்ற பாபர்களும், லக்னத்திற்கு 4, 7, 10 கேந்திரங்களில் அமர்கின்ற பாபர்களும் நன்மைகளை தருவார்கள். அங்கே அதுக்காக சரி இந்த பாபர்கள் நன்மைகளை தருவார்னு சொல்லிட்டேன். இதே பாபர் என்னுடைய சுபத்துவ வழிவின் சுபத்துவ சூட்சும வலுப்படி ஒரு சனி 4ஆம் இடத்துல ராகுவோட இருந்தா எப்படி நன்மை தருவார்? தரமாட்டார். ஃபைனலுக்கா சுபத்துவ சூட்சுமங்களுக்கு வந்துடணும். 4ஆம் இடத்தில் இருப்பது சனி இருப்பது நல்லது. 5ஆம் இடத்தில் ராகு சனியோடு இருக்கிறாரா? கெட்டது, சுத்தமா கெட்டது. புள்ளை இல்லை, புள்ளையா இல்லை, புள்ளை இல்லை, புள்ளையா இல்லை. பாயிண்ட் வந்துருச்சா? இப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இப்ப 5, 9 பாப கிரகம் இருக்கக்கூடாது. சனி 5லயே இருக்கிறாரு. புள்ளை இல்லைன்னா புத்திர தோஷம்னு சொல்லப்படுகிறது. பெண் குழந்தைய சொல்லலை, ஆண் குழந்தைய சொல்லுது. கலாச்சாரத்தின்படி ஆண் தான் வாரிசாக கருதப்படுகிறான். அப்போ அவருக்கு ஆண் வாரிசுக்கு இல்லை, ஆண் வாரிசுக்கு தடை, ஆண் வாரிசு தோஷம். பொம்பளை பிள்ளைங்களா இருக்கு, ராகுவே சேர்ந்துருச்சு, பொம்பளை பிள்ளையும் இல்லை, குரு நீசமாயிட்டாரு, பிள்ளையே கிடையாது, வாரிசுக்கான தகுதியே அவருக்கு இல்லை. இப்படித்தான் நீங்க உள்ள போய்கிட்டு இருக்கணும். அங்கே சனி 4 இருக்கிறார், ராகு தசை ஆரம்பிக்குது. வந்தவுடனே என்ன பண்ணுவாரு? அம்மாவை காலி பண்ணுவாரு. பாபத்துவத்தை கடைசி அடுக்காக வச்சுக்கணும். சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலுவை கடைசி அடுக்காக வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு பலன் புரிஞ்சிடும். இந்த இத்தனை அடுக்குகளையும் மேலே 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 கற்றுக்கிட்டு இதனுடைய கடைசி அடுக்காக சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலுவை புரிஞ்சிக்கும் போது அதற்குள்ளே நுணுக்கமாக பெரிய அளவில் வரணும்னு நினைக்கிறீங்களா? 24 மணி நேரம் அந்த டிகிரி கிகிரி அப்படியே வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே ஜாதகத்தை வச்சுக்கிட்டு, நாம் இப்போ சின்ன வயசில் செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி பக்கத்தில் எந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு, இவன் ஏன் செத்து போனால், இவன் ஏன் கல்யாணம் பண்ணால், இவனுக்கு ஏன் ஆம்பளை பிள்ளை பிறந்தது, இவனுக்கு ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு டிகிரி வைஸாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தியரி கற்றலில் கேட்டல் நன்றுன்றதுனால இப்போ என்கிட்ட கேட்குறீங்க. இதே இதை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இதே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்துடுவீங்கல்ல. இன்வால்மெண்ட்டின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அந்த அமைப்பில் 4, 7, 10 இருக்கின்ற பாப கிரகங்கள் லக்னத்திற்கும் தன் வீட்டிற்கும் கேந்திரங்களில் இருக்கும்போது நன்மைகளையும், 1, 5, 9 இருக்கின்ற சுப கிரகங்கள் தன் வீட்டிற்கு 1, 5, 9 இருக்கும்போது நன்மைகளையும், தன் பாவத்திற்கு லக்னத்திற்கு 1, 5, 9 இருக்கும்போதும் நன்மைகளையும் செய்யும். இது ஒரு விதி. இதில் வந்து இன்னொரு விதியை சொல்லிடுறேன். இந்த ரெண்டுக்கும் சரி, இப்போ 6, 8, 12 கெட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு. பாபராயினும் சுபராயினும் தன் வீட்டிற்கு 6, 8, 12 மறைஞ்சா அந்த பாவக பலனை தராது. இதில் ஒரு சூட்சுமத்தை, ஒரு நீங்களே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, தன் பாவகத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சா கெடுதல் தராதுன்னு நான் எழுதலை. அந்த பாவக பலனைத்தான் தராதுன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க நான் கெடுதல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. அப்ப இதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாபராக இருந்தால் ஒரு விதமாகவும் சுபராக இருந்தால் ஒரு விதமாகவும் புரிஞ்சுக்கணும். புரியுதா? 6, 8, 12 மறைஞ்ச கிரகம் கெடுதல் பண்ணும்னு நான் எழுதவே இல்லை.
அந்த வீட்டு பலனை செய்யாதுன்னு தான் எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையிலையும் அப்படியே நுணுக்கங்கள் அர்த்தங்கள் அப்படியே உள்ள ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கோல் தன் பாவகத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சா அந்த பாவக பலனை தராது. அப்ப ஆறுக்குடையவன் 6 வீட்டிற்கு 6 ஆகிய 11 மறைஞ்சா என்ன நடக்கும்? 6 வீட்டு பலன் இருக்காது, கடன் இருக்காது, நோய் இருக்காது, அது ஒரு நல்ல நிலைமை. புரிஞ்சதா? 8 அதிபதி 8 வீட்டிற்கு 6, 8, 12 மறைஞ்சா என்ன இருக்கும்? அந்த பாவக பலன் கிடைக்காது, ஆயுளும் கிடைக்காது. புரிஞ்சதா? அந்த வீட்டு பலனைத்தான். இதுல ஒரு இன்னொரு நுணுக்கம், 3, 11 வீடுகள். தன் வீட்டிற்கு 3, 11 இடங்களில் அமர்ந்த கிரகங்கள், மறைந்தன்னு சொல்லல, 3 இடம் நிறைய இடங்கள்ல மறைவுனே சொல்ல மாட்டோம், அமர்ந்த கிரகங்கள். இங்க பாருங்க, 3, 6, 8, 12 வரல. இங்க மறைவு ஸ்தானம்ன்ற போது 3, 6, 8, 12 தானே வரணும். இங்க 3 நான் சேர்க்கல, 3 கொண்டு வந்து வேற இடத்துல சொல்கிறேன். தன் வீட்டிற்கு 3, 11. இந்த 3, 11 சிறப்பு என்ன தெரியுமா? 3, 11 அப்படியே ஒன்று பாருங்க, ஒரு கேப்பில் வரும். சுக்கிரனுக்கு 3, சுக்கிரனுக்கு 11. இப்போ தெரியுதா? நடுவில் ஒரே ஒரு வீடு காலியாக வருது, தெரியுதா? காது, 2 காது மாதிரி வரும். இது 3, 11 வீடுகள் ஒரு ஒரே ஒரு இடைவெளி விட்டு வரும். ராசி கட்டமே ஒரு அற்புதமான விஞ்ஞானம். அப்ப தன் வீட்டிற்கு 3, 11 இடங்களில் இருக்கின்ற கிரகங்கள் பெரும்பாலும் நன்மைகளையும் இல்லாவிடில் சம பலனையும் செய்யும். தன் வீட்டிற்கு 3, 11 இடங்களில் இருக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் நன்மைகளையும் அல்லது சம பலனையும் செய்யும். தீய பலனுக்கும் நல்ல பலனுக்கும் நடுவான சம பலன்னு சொல்லுவோம், சம பலனையும் செய்யும்.